ஃபிட்னஸ்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஆனா எங்குமே தீராத உங்களோட டவுட் நம்ம சேனல் மூலமா அது நடக்குதுன்றது நீங்க சொல்றதை கேட்கக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா அந்த ஃபிட்னஸ் பத்தி உங்களுக்கு நல்ல நாலேஜ், அது மட்டும் இல்லாத பிராக்டிக்கலாகவும் தியரியாகவும் நீங்க உங்களோட ரிசல்ட் அச்சீவ் பண்ண இந்த சேனல் எப்பயுமே சப்போர்ட்டிவா இருக்கும். குறிப்பா நான் உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவா இருப்பேன். ஸோ நீங்க கவலைப்படவே தேவையில்ல, உங்களோட ரிசல்ட்டை நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பிரகாஷ், நான் கோல் சர்டிஃபைட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோச். இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து உங்களோட ரிசல்ட் அச்சீவ் பண்ண கண்டிப்பா நான் பேக் பண்ணா இருப்பேன். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எந்த ஒரு பதிவா இருந்தாலும் உடனே கூட உங்ககிட்ட சேரும். இன்னைக்கு சண்டே கமெண்ட், சண்டே வந்து நண்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேள்வி வந்து உங்களோட கேள்விக்கான ஒரு தீர்வாக கூட அமைறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த சண்டே கமெண்ட் பாக்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. ஒரு ஒரு கமெண்ட்டும் மிஸ் பண்ணாத பாருங்க. வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம். இதுல வந்து கோபாலன் கேட்கிறது, பிரதர் டெய்லி ஜிம் ஒர்க் அவுட் 45 minutes டு 1 hour மோர் தென் இன்னஃப்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் ஜிம்ல என்னதான் பேசாம கான்சென்ட்ரேட்டா வார்ம் அப் கார்டியோ செப்பரேட் மசில்க்கு மினிமம் 5 exercise பண்றதுக்கு 1 hour குள்ள பண்ண முடியல, எப்படி கரெக்ட் டைமா மேனேஜ் பண்றதுன்னு சண்டே கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர் ப்ளீஸ். ஓகே, நல்ல ஒரு கேள்வி தான் ஆக்சுவலி. இப்போ வந்து நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த மசல் குரூப்பை டார்கெட் பண்ண போறீங்களோ அந்த மசலுக்கு ஃபர்ஸ்ட் 2 variation கம்பவுண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா, கம்பவுண்ட் எக்ஸசைஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மசல் மேக்ஸிமமாக வந்து அது மேலே டார்கெட் ஆகிடும். அடுத்தது நீங்கள் ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட் எடுக்கணும். இந்த ஐசோலேஷன் மூமெண்ட்டில் உங்களோட மசலை இன்னும் எக்ஸ்ட்ராவாக ப்ராப்பராக அந்த மசல் மேலே ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ண முடியும். இப்போ நல்ல மசல் டார்கெட் ஆயிடுச்சு, நல்ல டைட்டாக மசல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நீங்கள் வேரியேஷன் அடிக்க போகிறீங்க. அந்த வேரியேஷனில் இந்த தேர்ட் நீங்கள் டார்கெட் பண்ணிங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டில் எடுத்துக்கும். இதில் டார்கெட் பண்ண மாதிரி அந்த மசலுக்கு ப்ராப்பராக பிளட் ஃப்ளோ இருக்குதா, மசல் டார்கெட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி மசல் டார்கெட் ஆகலைன்னா வேரியேஷனை அடிக்காதீங்க. ஏன்னா மசல் டார்கெட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அடிக்கிறது வந்து மசலுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். இது நல்ல வச்சுங்க. ஏன்னா ஒரு ஒரு வேரியேஷன்லையும் உங்கள் மசல் ப்ராப்பராக டார்கெட் ஆகுதா, மைண்ட் மசல் கனெக்ஷனோட நீங்கள் ஃபீல் பண்ணி தான் டார்கெட் பண்ணணும். மசல் அப்படி டார்கெட் ஆகல, வெறும் வேரியேஷன் அடிக்கணும்னு மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். சரியா, அடுத்தது அதிகமாக வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஸ்மாலர் மசல் குரூப்புக்கெலாம் வந்து ஒரு 20 to 30 seconds அதிகமான ரெஸ்ட், 10 seconds போதுமானது, ஒரு 20 seconds வரைக்கும் எடுத்துக்கலாம். பிகர் மசல் குரூப்புக்கு ஒரு 30 seconds 1 minute வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து லெக் அடிக்கிறப்போ வந்து இங்கே வந்து 1 நிமிஷம்லேருந்து 2-3 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி வந்து முடிஞ்சாலும் எவ்வளோ டைமை நீங்கள் குறைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டைம் சேவ் ஆகிடும், மசல் மேலே எக்ஸ்ட்ரா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த மசலுக்கு வந்து அதிகமாக ரெஸ்ட் கொடுக்காத சீக்கிரமாக டார்கெட் பண்ண முடியும். மசலுக்கு நீங்கள் அதிக ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அதில். ஸோ அப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து எப்போ மசலை டார்கெட் பண்ணிக்கிட்டாலும் மைண்ட் மசல் கனெக்ஷனோட டார்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்ட் உங்களால் சீக்கிரமாக பார்க்க முடியும். அடுத்தது 1 மணி நேரம் மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நீங்கள் 1 மணி நேரம் ஒர்க் அவுட், இப்போ சயின்ஸ் சொல்லுது 1 மணி நேரத்துக்குள்ளே ஒர்க் அவுட் முடிச்சிடணும். ஆனால் இது வந்து நேச்சுரலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து இந்த மாதிரி ஆனபாலிக் ஸ்டேஜில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல கார்டிசோல் ஹார்மோன்லாம் ப்ரொடியூஸ் ஆகிடும். அதனால தான் வந்து டைம் அதிகமாக போனால் இந்த மாதிரி பிரச்சனை. அதுக்கு தான் வந்து நீங்கள் நிறையா சப்ளிமெண்ட்லாம் வந்துருச்சு. அடிஷ்னல் சப்ளிமெண்ட் எடுக்கிறதால என்ன ஆகிடுதுன்னா ஆனபாலிக் ஸ்டேஜ்லேயே உங்களோட உடம்பு இருக்குது, அப்போ கேட்டபாலிக் ஸ்டேஜுக்கு போகாது. நீங்கள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் பண்ணுற ஒர்க் அவுட் பெனிஃபிட்டாக இருக்கணும். சும்மா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு பண்ணக்கூடாது. நான் சொன்ன வரையும் மசல் ஃபோக்கஸ் ஆகுதான்னு பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. டைம்ன்றது முக்கியம் இல்லை, எல்லார பாடியும் ஒன்றும் கிடையாதுன்றது நினைவு வச்சுங்க. ஒரு சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக உடம்பு வேலை செய்யும், ஒரு சில பேருக்கு ஸ்லோவாக தான் உடம்பு வேலை செய்யும். ஸோ உங்கள் உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு வேலை செய்யுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ டவுட் இல்லையாச்சா, அடுத்தும் பார்ப்போம். இதில் இவர் கேட்டுக்கிற மாஸ்டர், டெய்லி நான் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட் கன்சியூம் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன், அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபஸ்ட்டு வே ஐசோலேட் கன்சியூம் பண்ணிவிட்டு உடனே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் கன்சியூம் பண்ணுவேன். இந்த ஃபார்மேஷன் ஓகேவா, ப்ரோட்டீன் அண்ட் காப்ஸ் அப்சர்வேஷன் நல்லா இருக்குமா, இல்லை போஸ்ட் ஒர்க் அவுட் வே கூட சிம்பிள் காப்ஸ் தான் எடுக்கணுமா? ப்ரோட்டீன் கூட வந்து சிம்பிள் காப்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். சரியா, ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலும் 1 மணி நேரம் கேப் அதில் இருக்கணும். 1 மணி நேரம் கேப் இல்லாத நீங்கள் உடனே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ரிசல்ட் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் சிம்பிள் காப்ஸ் போஸ்ட் ஒர்க் அவுட் எடுங்க, ப்ரோட்டீன் கூட தாராளமாக எடுக்கலாம்.
காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் வந்து மீல் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, பிகர் மீல், இந்த மாதிரி மீல் டைமில் எடுங்க. போஸ்ட் ஒர்க் அவுட் நீங்கள் ஒரு மேலே கழிச்சு நீங்கள் எடுத்தால் கூட காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஹை ஃபைபர்லாம் எடுக்கக்கூடாது, ஃபைபர் குறைவாக உள்ள காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தான் நீங்கள் கன்சியூம் பண்ணணும். ஸோ இப்படி பார்த்து கன்சியூம் பண்ணுங்கள், இது சிம்பிளான ஒரு விஷயம் தான், அதிகமாக காம்ப்ளிகேட்டடாக ஆகிக்காதீங்க. ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கிற நம்பரை அடுத்துக்கோங்க. இதில் ஜெகன் செல்வராஜ் கேட்கிறார், ஹாய் மாஸ்டர், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் மாஸ்டர். மாஸ்டர், மை ஒய்ஃப் வெயிட் 80, ஷி வில் வாண்ட் ரெடியூஸ் ஹர் வெயிட், ஸோ குட் யூ ப்ளீஸ் டெல் தி குட் வெயிட் லாஸ் சப்ளிமெண்ட் டு கிராஜுவலி. ஃபார் யுவர் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஷி இஸ் ஹோம் மேக்கர் அண்ட் ஹர் யூஸ்ட் கிராஸ் ஆப்டிக்கல் கிராஸ் ட்ரெய்னர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. ஓகே, கிராஸ் ஆப்டிக்கல், வீட்டில் கிராஸ் ட்ரெய்னர் ஃபிட் வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில், சரி ஓகே நல்லது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 80 kg, ஒரு 65 கிட்ட நீங்கள் வந்தாகணும். ஸோ உங்கள் ஒய்ஃப் நீங்கள் 65 kg கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாலும், ஸோ இப்போ வீட்டிலேருந்து வெயிட் லாஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. வீட்டிலேருந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வாயை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபஸ்ட் திங். இது யாருக்கு? அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு. இன்னொன்று, கண்ட்ரோல் இல்லாத சாப்பிடணும். யாருக்கு? குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு. புரிஞ்சுதா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடாத வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இதுதான் ரொம்ப பெரிய ஆபத்து. சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் சாப்பிடாத வெயிட் லாஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உடம்பு நிறையா கோளாறு கொண்டு போய் தள்ளுறோம், நாளைக்கு பெரிய பெரிய நோய்கள்லாம் வந்து தாக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஒரு 5 meals கன்சியூம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் அதிகமாக சாப்பிடக்கூடாது, குறைவான குவான்டிட்டியில் ஹை ஃபைபர் ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணணும், கூட ப்ரோட்டீன் வந்து அதிகமாக சாப்பிடணும். சரியா? இப்போ ப்ரோட்டீன், சிக்கன் மீட்டு, மசில் பில்டிங்லாம் அப்படி பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஒரு மீலுக்கு ஒரு மினிமம் 10 grams ப்ரோட்டீன் வர மாதிரி பார்த்துங்க ஒரு மீலுக்கு. சரியா? அது வெஜ்லேருந்து வந்தாலும் சரி, நான்வெஜ்லேருந்து வந்தாலும் சரி, ஆனால் மார்னிங்க்கு பாயில் எக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட்அப்பாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. சரியா? அடுத்தது சப்ளிமெண்ட். இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ் நேச்சுரல் டயட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக 1 month நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த 1 monthலேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் நார்மல் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ டயட்டுக்கு அப்புறம் நீங்கள் சப்ளிமெண்ட் என்ன எடுக்க போகிறீங்கன்னா, எல் கார்னிடைன் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? எல் கார்னிடைன் 1 month எடுங்க. ஒரு 15 ml ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, லஞ்சுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் மார்னிங் நார்மல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறீங்கன்னா ஒர்க் அவுட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். இப்படி வந்து கன்சியூம் பண்ணணும். எப்போ? ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக வந்து கன்சியூம் பண்ணணும். இதில் கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இது வந்து 2 months வரைக்கும் கன்சியூம் பண்ணலாம். சப்போஸ் 1 month உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலன்னா 2 months நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை 1 month நல்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னுக்குள்ள நீங்கள் செகண்ட் டைரக்டாக என்ன பண்ணணும்னா ஃபேட் பர்னருக்கு போகணும். ஃபேட் பர்னர் ஹெவி டோஸ் ஃபேட் பர்னர் கிடையாது, ஹைட்ராக்சிகட் இலைட். இந்த ஃபேட் பர்னர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ஃபேட் பர்னர் ஒரு டேப்லெட் காலில் ஒரு தூங்கி வச்ச உடனே ஒர்க் அவுட்டுக்கு ஒரு அரைத்துக்கு முன்னாடி, லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அரைத்துக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் இது மட்டும் எடுக்க போகிறீங்க. இது ரெகுலராக எடுக்க போகிறதில்ல, இந்த பேக் தீர்ற வரைக்கும் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இது தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிட்டு டயட் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ எதுக்கு சப்ளிமெண்ட் நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் நார்மலாக இருந்துட்டு நார்மல் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு டயட் பண்ணிட்டு இந்த வெயிட்டை குறைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். சரியா? இதே நீங்கள் ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, சப்ளிமெண்ட்டே உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் குறைவான எக்ஸசைஸ் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணுறதால உங்களுக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுது. ஒரு டைம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விட்டுருணும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1.5 months போகும். அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுருணும், உங்களுக்கு தேவையான வெயிட் ரிடக்ஷன் ஆகிடும். சப்போஸ் 80 kg நீங்கள் வந்து ஒரு 70 kg வந்துட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை, திரும்பி சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் மீதி 5 kg நீங்கள் டயட் பண்ணியே குறைச்சிடணும். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது நார்மல் அவுட் ஸ்பேஸில் கொஞ்சம் வாக்கிங் போங்க. சரியா? வாக்கிங்ன்றது சும்மா கார்டன் நடக்காமல் நடக்கிறதுல கொஞ்சம் வேகமாக நடங்க, இது மட்டுமே போதும், ஈஸியாக உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகிடும். ஸோ புரிஞ்சிருக்க நம்புறேன், அடுத்துக்கு பார்ப்போம். இதில் பவித்ரன் கேட்டுக்கிறாரு, பிரதர், லோ வெயிட் வச்சு அதிக ரெப்ஸ் பண்ண சொல்கிறாங்க, 50 reps 3 sets பண்ணால் கட்டிங் வரும்னு சொல்கிறாங்க, இதை நான் செய்யலாமா கொஞ்சம் சொல்லுங்கள் சண்டே கமெண்ட் பாக்ஸில். 50 reps 3 sets ஆக்சுவலி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ரெப்பிட்டேஷன் அதிகமாக பண்ணுறதால உங்கள் உடம்புல என்ன சேஞ்சஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் மசில் ஷார்ப்னஸ்ஸு அப்படின்னு வரும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இப்போ உங்கள் பாடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய மசில் ஃபைபர் இருக்குது, ஆனால் வந்து எல்லா மசில் ஃபைபரும் ஒன்றும் கிடையாது. ஒரு சில மசில் ஃபைபர் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர் சொல்லுவோம், ஒரு சில மசில் வந்து ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில் ஃபைபர் சொல்லுவோம். ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர் நீங்கள் ஸ்லோவாக அடிச்சிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ஃபாஸ்ட் ட்விட்ச்க்கு ஃபாஸ்ட்டாக அடித்தா தான் கிடைக்கும். எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் ஸ்லோவாக அடிச்சிங்கன்னா ரிசல்ட்டே கிடைக்காது. உதாரணத்துக்கு இப்போ பைசிப் நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரேக் ஹேல்ஸ் மசில் நம்ம சொல்லுவோம், இது வந்து ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர். அதே மாதிரி வந்து ட்ரைசிப்பில் வந்து லேட்ரல் அடி, இது வந்து ஸ்லோ ட்விட்ச். அதே மாதிரி உடம்புல நிறையா ஸ்லோ ட்விட்ச் ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில் ஃபைபர்லாம் இருக்குது. எந்தெந்த மசில் ஃபைபர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நீங்கள் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன்,
இது வரைக்கும் நீங்க மெம்பர்ஷிப் ஆகாதீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆகிக்கிங்க. ஏன்னா இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே சொல்லி தந்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 159 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி உங்களால ஜாயின் பண்ண முடியலன்னா நீங்க என்ன கத்துக்க போறீங்க? 159 ரூபா தான் நான் குறைவான அமௌண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கத்துக் கொடுக்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். பல பேர் இன்னும் ஜாயின் பண்ணாத இருக்கிறீங்க, ஜாயின் பண்ணி எடுத்துங்க. நிஜமாலுமே ஸ்லோ டியூசரி, ஃபாஸ்ட் டியூசரி, இந்த மாதிரி ஏ டு செட் பாடி பில்டிங் பத்தின ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஃபேட் லாஸ் பண்ணுங்க, நீங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க, நீங்க மசலை கெயின் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைச்சிடும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே 50 ரெப்பிடேஷன் போட்டு அடிக்காதீங்க, எந்த மசல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிங்க. சரியா, ஹெவி வெயிட் போட்டு குறைவான ரெப்ஸில் அந்த மசில் டார்கெட் ஆகும்னு இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த மசில் கெயின் ஆகும், இல்லைன்னா உடம்பு ஸ்கின்னி ஃபேட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, ஸ்கின்னி ஃபேட் உடம்பு வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ஸ்லோ டிச்சு வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அது இதில் வேறு கேட்டதால் எனக்கு லிப்பமாக இருக்குது, நான் சீரியஸ் மாஸ்க் என்ன யூஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் சண்டே கம் ஆஃப் சொல்லுங்க ப்ளீஸ். லிப்பமாக பிரச்சனை இருக்குதுன்னா உடம்புல வந்து ஃபேட் பர்சன்டேஜை நீங்கள் குறைச்சாகணும் ஃபர்ஸ்ட் திங். இப்போ உடம்புல ஃபேட் பர்சன்டேஜை நீங்கள் குறைக்கணும்னா ப்ரோட்டீன் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். மாஸ்க் கெய்னர் 1:5 ratio மாஸ்க் கெய்னர் எடுக்காதீங்க தயவுசெய்து. ஸோ ஆன் சீரியஸ் மாஸ்க் 1:5 மாஸ்க் கெய்னர் தான், இதை நீங்கள் எடுக்காதீங்க. 1:1 இல்லை 1:3 வரைக்கும் போகலாம் தாராளமாக. சரியா, அதுவும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சர்விங் தான் எடுக்கணும், மீதி வந்து நார்மல் ப்ரோட்டீன் டயட்லேருந்து எடுங்க. முடிஞ்ச அளவு ஃபேட் கட் டவுன் பண்ணுங்கள். ஃபேட் உடம்புல வந்து அதிகம் சுகரி ஃபுட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள ஃபுட்டு, சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் ஃபேட் உள்ள ஃபுட்டு சாப்பிடாத அளவு நீங்கள் பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஸோ சீரியஸ் மாஸ் வேணாம், 1:3 ratio போகலாம் நீங்கள். 1:3 ratio ஆர்சி கிங் மாஸ் வருது, அதுக்கப்புறம் மியூட்டன் மாஸ் கெய்னர் வருது, அதுக்கப்புறம் சைட்டக் ஜெம்போ கெய்னர் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Pro 360 வருது. ஆல்ரெடி இது மாதிரி நான் பதிவு பண்ணியிருந்தேன், இது நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணலாம். 1:3 இந்த Pro 360 1:1 ratio வருது, நீங்கள் 1:1 ratio எடுக்கலாம் தாராளமாக, இதுலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ப்ரோட்டீன் மேலே கவனம் கொடுங்க, உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட் போகப்படாது உடம்புல. சரி, டவுட் கிளியராக? அதுவும் பார்ப்போமா. இதில் அசர் கேட்டுக்கிறார், ராய் மாஸ்டர் நான் ஜிம் அண்ட் கார்டியோ பண்ணுறேன், கோல்டன் விண்டோ ஓப்பன் டைமில் ஒரு தடவையில் 60 கிராம்ஸ், 120 கிராம்ஸ், 70 kg வே ஷேக்காக வே ப்ரோட்டீன் எடுக்கலாமா? எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கிறது சிறந்தது? இப்போ ப்ரோட்டீன் ஷேக் நீங்கள் எடுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது வேகமாக உடம்புல ட்ராவல் ஆகிடும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, எந்த ஒரு ஃபுட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணாலும் அதிக ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு இருந்ததுன்னா அந்த ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு ஸ்லோவாக வந்து ட்ராவல் ஆகணும். குறைவான ப்ரோட்டீன் இது பார்த்தீங்களா, இது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகணும்னு பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் திங். ஸோ ப்ரோட்டீன் ஷேக் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் அதிக ப்ரோட்டீன் கொடுத்து ஒன்றும் புண்ணியம் இல்லை, அது வந்து வேஸ்ட்டாக தான் போய்டும், அப்சர்வ் சீக்கிரம் ஆகாது. அது ஸ்லோ டைஜஸ்டிவ் ப்ரோட்டீன்லாம் இது பார்த்தீங்களா, இது வந்து நிறைய அப்சர்வ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் தேவையான அப்சர்வ் ஆகிட்டு கூட உடம்புல பொறுப்பான டைஜஸ்ட் ஆகாக அந்த ப்ரோட்டீன் சேவாக இருக்கும், திரும்ப வந்து அது யூஸ் ஆகிக்கும். ஸோ ப்ரோட்டீன் ஷேக் அந்தளவு வேணாம், ஒரு 30-40 கிராம் வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே வேணாம். சரியா, டவுட் கிளியர்? அடுத்து பார்ப்போமா. இதில் முகமது அஸ்ரத் கேட்டுக்கிறாரு, மாஸ்டர் ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே குளிக்கலாமா? இதனால் உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வருமா? இதை பற்றி சண்டே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒர்க் அவுட் பண்ண உடனே வந்து நீங்கள் குளிக்கக்கூடாது. ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் மினிமம் ரெஸ்ட் விடுங்க, அரை மணி நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ ரெஸ்ட்டு விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஜில்லுன்னு பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும், சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது. சரியா, பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உடம்புல ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், சுடு தண்ணியில் குளிச்சிங்கன்னா ஹார்மோன் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சுடு தண்ணியில் குளிக்கிறதால உடம்புல டெம்பரேச்சர் மாற்றம் ஏற்படும். ஏற்கனவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கிறீங்க, உங்கள் பாடி வார்ம் அப் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் விட்டதாக கொஞ்சம் கூலாக இருக்குது, திரும்ப நீங்கள் போய் பாடி வார்ம் அப் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொசஸ் நல்லது இல்லை. இதனால் பல பேருக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஜுரம் ஜுரம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பண்ணாத உடம்பை கூல் ஆக்கிறதுக்கு அப்புறமா போய் தண்ணி ஊற்றி பச்சை தண்ணியில் குளிங்க. இடத்துலேயே தண்ணி மூண்டு மேலேயோ தலையிலையோ ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு கால் பாதத்தில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உடம்பு ஊற்றி கடைசியில் தான் தலை குளிக்கிற மாதிரி தான் தலை மேலே ஊற்றணும். ஸ்டார்டிங்கில் கீழேருந்து தான் நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற்றி குளிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுங்கள், உடனே குளிக்கிறது நல்லது இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு குளிங்க. சரி, டவுட் கிளியராக இருக்கணும் நம்புறேன். இன்றைக்கி நண்பர்கள் நல்ல நல்ல கமெண்ட் கேட்டுதாங்க, இதோட நம்ம கமெண்ட்டை முடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மனசில் ஏதாவது டவுட் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் கிளியராக இருக்கும் நம்புறேன். ஏதாவது இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான கமெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்த சண்டே கமெண்ட் பாக்ஸில் அதை எடுத்து எல்லாருக்கும் பாயிண்ட் பண்ணுற மாதிரி நான் வெளியிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. உங்களுக்கான கோல் அச்சீவ் பண்ணுற வழி இந்த ஆதவன் தமிழ் சேனல் ஏற்படுத்தி தரும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்க. நீங்கள் இன்னும் ஃபிட்னஸில் ஏதாவது கற்றுக்கணும் விரும்புறீங்க, அடுத்த லெவலுக்கு உங்கள் ஃபிட்னஸை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக சேர இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எடுத்துங்க. சூப்பரான ஏ டு செட் ஃபிட்னஸ் நாலேஜ்
உங்களுக்கு கிடைச்சிடும், யாருமே தராத நாலேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருந்தோம்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வெயிட் பண்ணுறேங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.